செல்லம்மா சரியில்லை இப்போ மேகாவோட கம்பெனிக்கு இப்போ செல்லம்மா போகிறாங்க போய்ட்டு கேட்குறாங்க அப்பா இந்த மாதிரி கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளியாமல் இன்னைக்கு இந்த நிலமைக்கு நீ இருக்குது அப்படின்னு காரணம்னா அது எங்கள் அப்பா வந்து போட்ட பிச்சை தான் அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க இப்போ மனோகர் சும்மா இல்லாமல் ஒன்னே அதே மாதிரி கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளுமா அப்படின்னு சொல்லும்போது மனோகருக்கு பலாருன்னு அறவை விடுவாங்க செல்லம்மா மேகா வந்து செக்யூரிட்டியில் சொல்லி முதல்ல பிடிச்சி வெளியில் தள்ளுங்க அப்படின்னு அதே மாதிரி சொல்லுவாங்க செல்லம்மா அப்போ வந்து சொல்லுவாங்க செல்லம்மா இப்போ நீ இந்த நிலைமைக்கு இங்கே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என் அப்பா வந்து போட்ட பிச்சை தான் அதுக்கு எங்கள் அப்பா தான் காரணம் இங்கே இருக்கவங்க வேணா வந்து ஒரு நினச்சி பயப்படலாம் நீ வந்து ஏதாவது சொன்னால் பயப்படலாம் அவங்களுக்கே தெரியும் நீ எப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எங்கள் அப்பாவுக்கு பண்ணதுக்கு அவர் காலில் விழுந்து ஒரு நாள் நீ கதறதான் போகிற அந்த நாள் நடக்க தான் போகுது கூடிய சீக்கிரமே அப்படிங்கிற மாதிரி செல்லம்மா சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க அதுக்கப்புறமா மலர் வந்து எனக்கு நூடுல் செஞ்சு தவோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா கிட்டே கேட்பாங்க ஆனால் வந்து செல்லம்மா செஞ்சு தர முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க இதனால் வந்து மலருக்கு ரொம்பவே கோவம் வந்துடும் ஏன்னா வந்து சித்துவை பார்க்கறதுக்காக போவாங்க செல்லம்மா அங்கே வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சித்து குடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் பக்கத்துலேயே கொடுத்து பத்திரமா பார்த்துக்குவாங்க அடுத்த திருப்பங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய அப்டேட்க்கு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ